அமரர் கீவா ஜகநாதன் அவர்கள் எழுதிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அத்தியாயம் 2. இந்த முறை சோழனுக்கு பாண்டி நாட்டின் மேல் ஆசை விழுந்தது. ஆனால் அவன் மாந்தரஞ்சேரல் இரும்பொறையைப் போல் ஆராயாமல் செயலிற் புக விரும்பவில்லை. அரசன் புதியவனாக வந்திருந்தாலும் பழம்படைகள் மதுரையில் மிகுதியாக இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். எவ்வளவு படைகள் இருந்தாலும் தக்க தலைவன் இருந்தாலன்றி படையின் ஆற்றல் பயன்படாது. இளமை பருவமுடைய நெடுஞ்செழியனுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? ஏதோ பைத்தியக்காரத்தனமாக மாந்தரஞ்சேரல் ஆராயாமல் சென்று அகப்பட்டு கொண்டான். எப்படியோ தப்பி வந்துவிட்டான். தக்கபடி படைபலத்தை கூட்டிக் கொண்டு சென்று எதிர்த்தால் தடையின்றி பாண்டி நாட்டை அடிப்படுத்தி விடலாம். இந்த நெறியில் சென்றன அவன் எண்ணங்கள். சோழ அரசனிடம் படை இருந்தது, ஆனால் அது போதாதென்று தோன்றியது. எத்தனைக்கெத்தனை மிகுதியான படைகளை சேர்த்து கொள்ள முடியுமோ அத்தனைக்கத்தனை வெற்றி உறுதி என்று நேர்ந்து அதற்காகும் வழி என்னவென்பதை ஆராய்ந்தான். தான் மாத்திரம் படையை பெருக்கிக் கொண்டால் போதாதென்று நினைத்தான். மற்ற நாட்டு மன்னர்களையும் துணையாக பெற்றால் பாண்டியனை வெல்லலாம். சேரன் முன்பே பாண்டியனிடம் தோல்வியுற்றவன். அவன் தனியே இனி போருக்கு செல்ல மாட்டான். ஆயினும் அவன் உள்ளத்தில் பகைக்கனல் அவிந்திராது, கொழுந்து விட்டெறிந்து கொண்டே இருக்கும். அவனை துணைக்கு அழைத்துக் கொள்ளலாம். போதுமா, இன்னும் பலரை துணைவராக சேர்த்துக் கொள்ள விரும்பினான். பாண்டியனை வெற்றி கொள்ள யார் யார் வருகிறீர்கள் என்று வெளிப்படையாக முரசறிந்து விளம்பரப்படுத்தவில்லையே ஒழிய ஊருக்கு ஊர் ஆள் அனுப்பி தன் கருத்தை தெரியப்படுத்தி அவர்களுடைய கருத்தை அறிந்து வரச் செய்தான். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் முடியுடை மன்னர்கள் மூவர் இருந்தார்கள். தொன்று தொட்டு வரும் அரச குலத்தை சார்ந்த சேர சோழ பாண்டியர்களாகிய மூவரை சிறப்பித்து பாடுவதே வழக்கு. அவர்களை அல்லாமல் அங்கங்கே உள்ள கொங்கு நாடு முதலிய நாடுகளை ஆண்ட சிற்றரசர்களும் இருந்தார்கள். இந்த இரு வகையினர்களை அல்லாமல் வேளிர் என்று வழங்கும் தலைவர்கள் பல இடங்களில் இருந்தார்கள். அவர்கள் தம்முடைய ஊர்களில் உள்ள மக்களையும் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களையும் ஆண்டு வந்தார்கள். இக்காலத்தில் ஜமீன்தார்கள் என்றும் பாளையக்காரர்கள் என்றும் வழங்குபவர்களைப் போல நிலை படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் அடங்கியவர்கள் அல்ல. நிலவளமுடைய வேளாண் குடியிலே பிறந்தவர்கள் அவர்கள். வேளிர்களுக்குள் ஒழுக்கத்தாலும் கொடையாலும் சான்றாண்மையாலும் சிறந்தவர்கள் பலர் இருந்தார்கள். சிலர் தமக்குள்ளேயே சண்டையிட்டார்கள். பெருமன்னர்களுக்குள் போர் நிகழ்ந்தால் அவர்களுக்கு துணையாக சென்று போரில் ஈடுபடுவதும் உண்டு. போர் வீரர்களையும் யானை முதலிய படைகளையும் அவர்கள் வைத்து தம் ஆட்சிக்குட்பட்ட ஊர்களை பாதுகாத்து வந்தார்கள். சோழ நாட்டிலும் பிற இடங்களிலும் உள்ள வேளிரையும் குறுநில மன்னரையும் சேரனையும் தன் படை துணையாக சேர்த்து கொள்ளும் முயற்சியை சோழன் மிக வேகமாக செய்து வந்தான். எத்தனை பேர் சேர்ந்து போரிட்டாலும் வெற்றியிலே பங்கு கொடுக்கலாம். பாண்டி நாடு எவ்வளவு விருந்தது! 20 பேர்கள் போரிட்டு வெற்றி பெற்றால் அந்த 20 பேர்களுமே அந்த நாட்டை பங்கிட்டுக் கொள்ளலாம். அந்த நாட்டிலே எந்த பொருள் இல்லை. சோழன் முயற்சி பலிக்கும் என்றே தோன்றியது. முதலில் அவன் சேரனுடைய உடன்பாட்டை பெற்றான். போர் பாண்டி நாட்டு எல்லைக்கு வெளியே நடந்தால் நான் அவசியம் படையுடன் வந்து சேர்ந்து போரிடுகிறேன் என்று சேரன் உறுதி கூறினான். ஒரு முறை பாண்டி நாட்டின் எல்லைக்குள்ளே புகுந்து அகப்பட்டு கொண்டான் அல்லவா. சோழ நாட்டில் அழுந்தூர் என்ற ஊரில் திதியன் என்னும் வேள் ஒருவன் இருந்தான். அவன் வீரத்தில் சிறந்தவன். குறுக்கை என்னும் இடத்தில் அன்னியன் என்பவனோடு போர் செய்து அவனை வென்றவன். அவன் கோசர் என்னும் கூட்டத்தினரோடு பொருது அளித்தவன். அவனிடம் சோழன் தன் கருத்தை தெரிவித்த போது அவன் தன்னிடமுள்ள படைகளோடு துணை வருவதாக ஒப்புக்கொண்டான். சேரனும் திதியனும் இணங்கி வந்தபோது சோழனுக்கு போரில் வெற்றியே கிட்டியது போன்ற மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. பொருணன் என்ற வேள் ஒருவனும் இந்த முயற்சியில் சேர்ந்து கொண்டான். வேற்று நாட்டில் உள்ள வேளிர்களையும் சேர்த்து கொண்டால் நலம் என்று அவர்கள் எண்ணினார்கள். எருமையூரனை கேட்டால் ஒரு கால் அவனும் சேரலாம் என்று சேரன் சொன்னான். இன்று மைசூர் என்று வழங்கும் ஊருக்கு வடமொழியில் மகிஷபுரம் என்று பெயர். அதுவே எருமையூர் என்று தமிழில் வழங்கியது. அக்காலத்தில் அது பெரிய அரசாக இருக்கவில்லை. அதை ஒரு வேளே ஆண்டு வந்தான். குறுநில மன்னர் என்றே சொல்ல வேண்டும். அவனிடம் சிறந்த படை ஒன்று இருந்தது. சோழன் திதியன் பொருணன் மூவரும் அவனிடம் சென்றனர். சேரன் துணை வருவதாக இருப்பதை சொல்லி தம் கருத்தை தெளிவாக சொன்னார்கள். வழிய வரும் செல்வத்தை வேண்டாம் என்று சொல்வார் யார்? பாண்டி நாட்டின் வளத்தை பற்றி
எருமையூரன் முன்பே கேட்டிருக்கிறான். மதுரை மாநகர் இந்நாட்டிலே வேறு எங்கும் காணாத சிறப்புடையதென்பதை புலவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறான். அரசனோ இளையவன், நாடோ பெரிது, நாம் வென்றால் நமக்கு கிடைக்கும் பொருள் அளவற்றது என்று சோழனும் பிறரும் சொல்ல சொல்ல எருமையூரனுக்கு நாவில் நீர் ஊறிற்று. உங்கள் கருத்துக்கு இணங்குகிறேன் என்று உடன்பட்டான். இன்னும் யார் யாரை சேர்த்து கொள்ளலாம் என்று கேட்டான் சோழன். அந்த பக்கங்களில் யாரேனும் தக்க படை வலிமையுடன் இருந்தால் துணையாக சேர்த்து கொள்ளலாமே என்பது அவன் எண்ணம். படை பெருக பெருக வெற்றி உறுதிபடும் அல்லவா? விரைவில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி விடலாம். எருமையூரன் இரண்டு பேரை சொன்னான். துவார சமுத்திரத்தில் புலிக்கடிமால் மரபில் வந்த இருங்கோ வேள்மான் இருக்கிறான், அவனை கேளுங்கள். தகடூரில் எழினி என்னும் வேள் இருக்கிறான், அவனை உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கலாம். அவனையும் துணை சேர்த்து கொள்ளலாம். இன்னும் போதும் போதும், இப்போதே நம் 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் சேர்ந்து 100 வரை முறியடித்த நாடு இது. நீங்கள் சொன்ன இருவரையும் அணுகி கேட்கிறோம். உடன்பட்டால் சேர்த்து கொள்கிறோம். இல்லையானால் நாம் 5 போதும், இந்த உலகம் முழுவதையுமே வென்றுவிடலாம் என்றான் சோழன். எருமையூரன் சிரித்து கொண்டான். பல காலமாக புகழ் படைத்து விளங்கும் பாண்டியனது பேரரசை எளிதிலே குலைத்து விடலாம் என்று நான் நினைக்கவில்லை. பலருடைய துணைவனி இருந்தால் அது இயலும் என்றான் சோழன். முதலில் இருங்கோ வேள்மானிடம் சென்றான். மிக பழங்காலத்தில் வடநாட்டிலிருந்து வந்து குடியேறிய வேளிர்களில் ஒருவனுடைய வழி வந்தவன் அவன். அவனுடைய குல முதல்வன் ஒரு முனிவரை காப்பாற்றும் பொருட்டு புலியோடு பொருது அதனை கொன்றான். அதனால் அவனுக்கு புலிக்கடிமால் என்ற சிறப்பு பெயர் வந்தது. அப்பெயரை அவன் வழி வந்தவர்களுக்கும் சார்த்தி வழங்குவது மரபாகிவிட்டது. வார சமுத்திரம் என்னும் ஊரை துவரை என்று தமிழ் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். புலிக்கடிமால் மரபை ஹொய்சால வம்சம் என்று இப்போது சரித்திர ஆசிரியர்கள் குறிக்கிறார்கள். வீரம் செறிந்த மரபு அது. இருங்கோ வேள்மானிடம் சோழனும் பிறரும் சென்று பேசி அவனையும் தன் கட்சியில் சேர்த்து கொண்டனர். தகடூரையாண்ட எழினியும் அவர்களுக்கு துணையானான். முடியுடை மன்னராகிய சோழனும் சேரனும் திதியன், பொருணன், எருமையூரன், இருங்கோ வேள்மான், எழினி என்னும் 5 பெரும் வேளிருடன் ஒன்றுபட்டு பாண்டியனை எதிர்த்து வென்று பாண்டி நாட்டை தமக்குள்ளே பங்கு போட்டுக் கொள்ள திட்டமிட்டனர். அவரவர்கள் தம்மால் என்ற அளவுக்கு படையை கூட்டுவதாக உறுதி பூண்டனர். எல்லாருக்கும் ஊக்கம் உண்டாக்கி முன்னின்று போரை நடத்த முன்வந்தான் சோழன். சோழனும் பாண்டியனும் பரம்பரை வைரிகள். தன்னுடைய முயற்சி வர வர எண்ணிய திசையிலேயே எண்ணியபடி நிறைவேறி வருவதை எண்ணி எண்ணி இருமாந்தான் சோழன். தன் தலையில் பாண்டி நாட்டு மணிமுடியே ஏறிவிட்டது போன்ற கற்பனையில் அவன் கிடந்து தடுமாறினான். உடனே மதுரைக்கு சென்று முற்றுகையிட்டு பாண்டியனை சிறைபிடிக்க வேண்டும் என்ற ஆத்திரம் அவனிடம் உண்டாயிற்று. நினைத்தவுடன் நடப்பதாக இருந்தால் இவ்வளவு முயற்சியும் அல்லலும் எதற்கு? ஒருவாறு அவர்கள் ஏற்பாடுகள் நிறைவேறின. யார் யார் எப்போது எப்படி வந்து சேர்வது என்று யோசித்தார்கள். அவரவர்கள் வெவ்வேறு திசையில் வந்து தாக்கலாம் என்று முதலில் பேச்சு எழுந்தது. அப்படியானால் ஒவ்வொருவரையும் எளிதில் பாண்டிய படை வென்றுவிடக்கூடும் என்று அஞ்சினர். படையின் சிறு சிறு பகுதியை ஒவ்வொரு இடத்திலும் அனுப்பி பொழுதுபோக்க செய்துவிட்டு பெரிய படை இருக்கும் இடத்தில் பெரும்பாலான படைகளை கொன்று சென்று பொருது அழித்து அடுத்து வேறு இடத்துக்கு வந்து பொறலாம். இப்படியே யாவரையும் பாண்டியன் அழித்து விடலாம். ஆதலில் எல்லோரும் ஒருங்கே ஒரு திசையில் சென்று போர் செய்தாலே நலம் என்று தீர்மானித்தனர். இரு பெரு மன்னரும் 5 வேளிரும் போர் முழக்கம் செய்துவிட்டனர். முன்னறிவிப்பு இல்லாமல் போர் செய்வது அக்காலத்தில் வழக்கம் அன்று. போர் நிகழ்வதற்கு முன் அதனை அறிவிப்பதோடு பகையரசன் நாட்டில் உள்ள பெரியோர்களையும் மங்கையரையும் குழந்தைகளையும் வேறு இடத்துக்கு போய்விடும்படி எச்சரிப்பார்கள். போரில் அவர்களுக்கு ஊறுபாடு நிகழக்கூடாது என்பது பகைவர்கள் கருத்து. பிறகு ஆணிரைகளை ஓட்டி வந்து விடுவார்கள். அவற்றுக்கும் தீங்கு நேரக்கூடாது. சண்டைக்கு எடுபிடி மாடிப்பிடி என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அது இந்த ஆணிரை கொள்ளும் வழக்கத்தையே புலப்படுத்துகிறது. இவ்வாறு ஒரு முறையை மேற்கொண்டு போர் நிகழ்த்தியதால் அறப்போர் என்று சொன்னார்கள். போர் முழக்கம் நெடுஞ்செழியன் காதில் விழுந்தது. 7 பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்தான். குடிமக்களில் சிலருக்கு சற்றே அச்சம் தோன்றியது. இன்னும் பிள்ளை பிராயம் நீங்கவில்லை, அதற்குள் இவ்வளவு பேரோடு எப்படி புரிவது என்று தமக்குள் பேசிக்கொண்டார்கள். ஆனால்
பாண்டிய மன்னன் குதித்தெழுந்தான். உலகமே எதிர்த்து வந்தாலும் அஞ்சாதவனை போல் மிடுக்கோடு பேசினான். ஆயிரம் எலிகள் வந்துவிட்டனவே என்று பாம்பு அஞ்சுவதில்லை, பெரிய யானை ஆயிற்றே என்று சிங்கக்குட்டி சோர்ந்து போவதில்லை, மூட்டை மூட்டையாக பஞ்சு இருக்கிறதே என்று நெருப்பு நிற்பதில்லை. ஏழு பேர் தலைவர் ஒரு படைக்கு என்றால் அதுவே அதற்கு குறை. படை முழுவதும் ஒருவன் தலைமையில் இயங்கினால்தான் அதன் வீரம் அனைத்தும் பகைவனை எதிர்ப்பதில் பயன்படும். தலைவர்கள் பலரானால் கருத்து வேறுபாடு ஒவ்வொரு கணமும் எழும் என்று அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்தவன் போல் அவன் பேசினான். அத்தனையும் உண்மை. அமைச்சரும் படைத்தலைவர்களும் வியந்தார்கள் என்று மட்டும் சொன்னால் போதுமா? அவர்களுக்கு சிறிதளவு இருந்த ஐயமும் பஞ்சாய் பறந்து போய்விட்டது. இந்த அரசனை தலைவனாக பெற்று போர் செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று யாவரும் ஒருமுகமாக கூறினர். அரண்மனையில் இருந்த சிலர் நெடுஞ்செழியனது இளமையை நினைத்து அஞ்சியது அவனுக்கு தெரிய வந்தது. பகைவர்களும் இவன் சிறிய பையன் என்று எள்ளியதாக கேள்வியுற்றான். அவன் கண்களில் கனல் கொப்பளித்தது, நெஞ்சில் வீரம் கனன்றது, அரச குலத்தின் மிடுக்கு அவன் நாவில் உருவாகியது. வஞ்சினும் கூறத் தொடங்கினான், இதை யாவரும் கேளுங்கள். இவன் நாட்டை பெரிதென்று பாராட்டி சொல்வர்களை பார்த்து சிரிக்கத்தான் வேண்டும். இவன் சிறியவன், இவனால் என்ன செய்ய முடியும் என்று அவ்வேந்தர்கள் பேசிக் கொள்கிறார்களாம். பெரிய பெரிய யானைகளும் தேரும் மாவும் படைவீரர்களும் மிகுதியாக இருப்பதாக எண்ணி இருமாந்து கொண்டிருக்கிறார்கள். பாண்டி நாட்டு வீரர்களுடைய வலிமையை எண்ணி அவர்கள் அஞ்சவில்லை. சேரனுக்கு பழைய கோபம் வேறு இருக்கும். என்ன என்னவோ சிறுசொல் சொல்லின் எள்ளி நகையாடுகிறார்களாம். ஆம் ஆம், அப்படித்தான் அந்த நாட்டிலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள் என்று அரசவையில் சிலர் தமக்குள் கூறிக்கொண்டனர். அவர்கள் உண்மையை அறியாதவர்கள், பாண்டிய நாட்டின் சிறப்பை உணராதவர்கள், இந்த மண்ணின் வீரத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள். என் இளமையையும் சிறிய உருவையும் பார்த்து ஏமாந்து போய்விடுகிறார்கள். இந்த சிறிய உடம்பில் இமயமலையை பதம் பார்த்த வழுதியின் ரத்தம் ஓடுவது அவர்களுக்கு தெரியவில்லை. கடலளவும் தன் நாட்டை விரித்து முன்னீர் வடிவிலே முன்னடியை வைத்து அது தன் பாதத்தை அளம்ப நின்ற பெருவிரல் படைத்த பாண்டியன் உடம்பிலே அன்று இருந்த மிடுக்கு இந்த உடம்பிலும் இருப்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. மன்னரை புறங்கண்டு வெற்றி கொடி நாட்டி வேள்வி செய்த முடுக்குடுமி பெருவழுதியின் வலிமை இன்னும் பாண்டிய பரம்பரையிலேயே குன்றாமல் சுடர்விடுவதை எண்ணி பார்க்க அவர்களுக்கு நேரமில்லை, அறிவில்லை, விதியும் இல்லை போலும். பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய பேச்சில் மிடுக்கு ஏறியது, கனல் குமுறியது, வீரம் வெடித்தது, சொற்கள் அம்புகளைப் போல் அடுக்கடுக்காக வேகமாக சூடாக வெளிவந்தன. அவையில் இருந்தவர்கள் மூச்சை அடக்கிக் கொண்டு கேட்டார்கள். என்னுடைய வலிமை தெரியாமல் சிறு சொல் சொல்லிய வேந்தரை பொறுத்து அவர்கள் அவ்வளவு பேரையும் வென்று அவர்கள் முரசத்தையும் அவர்களையும் ஒருங்கே வைக்காவிட்டால் என் குடை நிழலில் வாழ்கிற குடிமக்கள் பாதுகாப்பை காணாமல் எங்கள் அரசன் கொடியவர் என்று கண்ணீர் விட்டு தூற்றும் கொடுங்கோலை உடையவனாக. உயர்ந்த பெருமையையும் சிறந்த கேள்வியையும் உடைய மருதனாரை முதல்வராக உடைய உலகத்தோடு நிலை பெற்ற பலர் புகழும் சிறப்புடையும் புலவர்கள் என் நாட்டை பாடாமல் போகட்டும். என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும் உறவினர்கள் துன்புறும்படியும் என்னிடம் இருப்பவர்களுக்கு இயாமற் போகும்படியும் வறுமை என்னை வந்து அடையட்டும் என்று அரசன் வஞ்சினம் கூறி முடித்தான். சிறிது நேரம் அவையில் ஊசி விழுந்தாலும் கேட்கும் மௌனம் நிலவியது. மெல்ல மாங்குடி மருதனார் பேசினார். அரசே, பாண்டிய குலத்தின் குருதி எப்படி கொதிக்கும் என்பதை இன்று நன்றாக உணர்ந்தேன் என்றார். அவர் ஒருவர் தான் அப்போது பேச முடியும். அவரும் சுருக்கமாக பேசினார். குலத்தின் பெருமைக்கு ஏற்ற வஞ்சினம் இது. உனக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம். நீ நீடு வாழ்க என்று வாழ்த்தினார். அவை கலைந்தது. போருக்கு ஆயத்தங்கள் நடைபெற்றன. அரசன் தான் கூறிய வஞ்சினத்தை கவியாகவே அமைத்துவிட்டான். அவனும் தமிழ் புலவையில் சிறந்தவன். உணர்ச்சி கொந்தளிப்பை உருவாக்கி காட்டும் அந்த கவிதை புறநானூற்றில் இன்று ஒளிர்கிறது. நகுத கணரே நாடுமி கூறுனர் இளையன் இவன் என உழைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைந்தால் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படைமையை மறவரும் உடையம் யாம் என்று உறுத்துப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கொழு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி
முரசமோடு ஒருங்கற் படேனின் நாயின் பொருந்திய என் நிழல்வாழ்னர் சொல்நிழற் காணாது கொடியன் எம் இறை என கண்ணீர் பரப்பி குடிப்பழை தூற்றும் கோலோ நாகுக ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய இயப்பலர் புகழ் சிறப்பிற் புலவர் பாடாது வரைக என் நிலவரை புறப்போர் புன்கண் கூற இறப்போர்க்கு ஈயா இன்மையான் உறவே. இந்த பாடலுக்கான விளக்கம்: இவன் ஆளும் நாட்டை உயர்வாக சொல்பவர்கள் எள்ளி நகையாடற்குரியவர்கள். இவன் இளைய சிறு பையன் என்று நான் வருந்தும்படி சொல்லி ஒளிர்கின்ற மணி மாறி மாறி இசைக்கும் பரந்த அடியையும் பருத்த காலையும் உடைய யானையையும் தேரையும் குதிரையையும் படைகளையும் பெற்ற வீரர்களையும் உடையோம் யாம் என்று என்னுடைய மிக்க வலிமைக்கு அஞ்சாமல் பெரும் சினம் மிக்க சிறுமை பண்பை காட்டும் சொற்களை சொல்லிய சினமுடைய மன்னரை வெள்ளர் கரிய போரிலே சிதையும்படி தாக்கி அவர்களுடைய முரசோடு ஒருங்கே ஆப்படுத்தாமல் இருந்தேனானால் இது காரம் பொருத்தி நிற்கும் என் குடை நிழலில் வாழ்பவர்களாகிய குடிமக்கள் தாங்கள் பாதுகாப்பின் பொருட்டு சாரும் நிழலை காணாமல் எம் வேந்தன் கொடியவன் என்று கண்ணீர் விட்டு பழி தூற்றும் கொடுங்கோல் உடையவனாகுக. உயர்ந்த பெருமையையும் மேம்பட்ட கேள்வியமுடைய மாங்குடி மருதன் தலைவனாக உலகத்தோடு நிலை பெற்ற பலர் புகழும் சிறப்பை பெற்ற புலவர் என் நில எல்லையை பாடாமல் நீங்குக. என்னால் காப்பாற்றுவதற்குரிய உறவினர் துன்பம் மிக என்னிடம் வந்து இறப்பவர்களுக்கு கொடுக்க மாட்டாத வறுமையை யான் அடைவேனாகுகள்.